நேற்று எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. நம்ம மருத்துவர் ரமேஷ் ஐயான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, விழாலெல்லாம் முதல் நாள் பதினேழாம் தேதி புத்தக வெளியீட்டில் வந்து இருந்தார். அவர் வந்து இந்த பல் மற்றும் தாடை அறுவை சிகிச்சை நிபுணர் அவர் ரமேஷ் ஐயான்னு சொல்லிட்டு. அவர்ல நடுவில் உட்காந்துருந்தார், சோசாமி ஐயா பக்கத்துலேயே உட்காந்துருந்துருந்தார். அவர் வந்து நேற்று கிருஷ்ணாவை கூப்பிட்டு ஐயாட்ட பேசணும்னு சொல்லி, அப்புறம் என்னான்னு கேட்கும் பொழுது, நாளைக்கு ஒரு குரு பூஜை இருக்குங்க ஐயா, நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறணும், நீங்கள் ஒரு சின்ன ஸ்பீச்சு கொடுக்கணும், நான் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் யோசித்தேன், என்னடா குரு பூஜைக்கு நம்மளை கூப்பிட்றாரு, குரு பூஜைனா என்ன, அவங்க பூஜை புனஸ்காரம் எல்லாம் மேலே இங்கேயெல்லாம் சண்டை கிண்டை எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கே நம்மளை கூப்பிட்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே, அப்போ நீங்கள் முதல் வாங்கையா நீங்கள் அப்படின்னாரு. சரி, நம்ம அன்பாக கூப்பிட்டா போயிடும், அது வேறு விஷயம், போய் அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம்ன்ற மாதிரி. அப்புறம் நானும் நம்ம டானும் போயிட்டோம். இங்கேருந்து ரெட்டில்ஸ் பக்கத்தில் அந்த சமாதி இருக்கிற இடம், இல்லை 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 ரெட்டில்ஸ் பக்கத்தில் நான் சொல்ல போகிறேன், இருங்க. எவ்வளவு ஆர்வம் பார்த்தீங்களா, என்ன, அதான் 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 ரெட்டில்ஸ் பக்கத்தில் அந்த சமாதி இருக்குது. அப்போ நாங்கள் அந்த விழாவுக்கு போனோம், பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. ஒரு 10 பேர் இருந்து ஒரு விழா நடந்து கொண்டிருக்கு. இதே மாதிரியே பூஜை புனஸ்காரத்தோடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மருத்துவர் வந்திருந்தார், அவர் உடனே என்னை கூட்டிகிட்டு போய் அந்த ட்ரஸ்டீட்டை அறிமுகப்படுத்தி வச்சார். என்னை பார்த்தோன்னே அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் என்ன செஞ்சார், வாங்க உள்ளே போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு உள்ளே என்னை கூட்டிகிட்டு போனார். போனால் அப்பா ஃபோட்டோ, 3 ஃபோட்டோ, ஞானபிதாவினுடைய ஃபோட்டோ, 3 படம் உள்ளே இருந்தது. அதுக்கு கீழே ஒருத்தருடைய படம் இருந்தது, சாது கோபால் சுவாமிகள்னு சொல்லிட்டு அவருடைய பேர். அவர் சாமிகிட்ட தீட்சை வாங்கினவர், அவர்கிட்ட அப்பாட்ட தீட்சை வாங்கினவர். 1940 ரெட்டில்ஸ்க்கு வந்துட்டார். அவர் எங்கெங்கேயோ சுற்றிட்டு வித்தை வாங்கிட்டு 1940 ரெட்டில்ஸ் வந்துட்டார். வந்தவர் நல்ல தவவாதி, அருமையான தவவாதி, பார்த்தாலே தெரியுது ஆளை, பார்த்து சிலர்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும்ல, அது பார்த்தாலே நமக்கு தெரியுது. நல்ல தவவாதி, சாது கோபால் சுவாமிகள் அவர் பேர். எனக்கு பார்த்த உடனே ஆனந்தம், மொதல் அப்பா, முதல் அப்பா படத்தை பார்த்த உடனே ஆனந்தம். ஏன்னா தெரியாத ஊர் அமெரிக்கா, அங்கே போயிட்டு என்னை கூப்பிட்டு, எப்பா உங்கள் அப்பா பேரில் ஒரு சொத்து இங்கே இருக்குன்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அமெரிக்கா நமக்கு தெரியாத ஊர், நான் போயிட்டேன், என்னை ஒருத்தர் கூப்பிட்டு எப்பா உங்கள் அப்பா பேரில் சொத்து இங்கே இருக்குப்பா அது உனக்கு தான் சொந்தம்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி இன்றைக்கி காலையில் அந்த மடத்துக்குள்ளே போயிட்டு சாமி ஃபோட்டோவை பார்த்தோன்னே எனக்கு ஆனந்தம் பூரிப்பு தாங்க முடியல. எங்கே நுழைஞ்சாலும் சந்து பொந்துக்குள்ள எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு நிற்கிறாரே அப்படின்னு, இது நமக்கு தெரியும், இருந்தாலும் அந்த இடத்துல அப்படி தான் தோணும் நமக்கு. அப்புறம் பார்த்தா இவர் சாது கோபால் சுவாமிகள் நல்ல தவசி. அப்புறம் அந்த ரமேஷ் ஐயா அங்கே விசாரித்து வச்சுருந்து எனக்கு சொன்னார், ஒரு தவத்தில் நல்ல உயர்ந்த நிலை கைகூடி வைத்தியத்தில் ரொம்ப உயர்வான நிலைக்கு போய், அவர் வைத்தியமே தெரியாதான், முன்ன பின்ன வைத்தியம் படித்தவர் கிடையாது, அது சார்ந்து யார்கிட்டையும் பழகினதும் கிடையாது, ஆனால் அந்த தவத்தின் மூலியமாகவே அவருக்கு அந்த வைத்தியம் கைகூடி அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் பல நோய்களுக்கு வைத்தியம் பார்த்து அதெல்லாம் சித்தியாகி, நான் போகும்போது 10 பேர், கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஒரு 100 பேர் வந்துட்டாங்க. டக்குன்னு அந்த சின்ன இடம்தான் அது நிறைஞ்சிருச்சு. ஊர் தலைவர், அவர், கவுன்சிலர், அது இதுன்னு பார்த்து எல்லாம் பெரிய பெரிய ஆளுகள்லாம் எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ சொன்னாங்க, இவர் வைத்தியத்தில் வந்து ரொம்ப கை தேர்ந்தவர் அப்படின்னு. இப்போ அவருடைய பேரன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் வந்து என்கிட்ட சொன்னார், எங்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாதுங்கய்யா, எங்கள் தாத்தா இவர் வந்து சாது கோபால் சுவாமிகள்னு சொல்லுவாங்க, நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா அப்பா சொல்லி அப்படி தான் நாங்கள் இவரை பார்த்துட்டு வந்தோம். இவரை சமாதி வச்சது யாருன்னு கேட்டால் கண்ணப்ப சுவாமிகள், காவாங்கிறேன். ஆமாம், இப்போ சொன்னீங்கல்ல கண்ணப்ப, அப்போ கண்ணப்ப சுவாமிகள் வந்து சமாதி வைக்கிறாருன்னா எப்படி இருக்கணும் அது,
அவருக்கு தெரிஞ்சிருக்கு இவர் சிவானந்தருடைய பிள்ளை என்று. யாருக்கு தெரிஞ்சிருக்கு? கண்ணப்ப சுவாமிகளுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம வித்தையினுடைய மகிமையை சொல்றேன் இல்லையா. கண்ணப்ப சுவாமிகள் வந்து அப்பாவை பார்த்தது கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. அவருக்கு இந்த ஊரும் கிடையாது. அவர் எங்கேயோ இருந்து கடல்மயமா வந்தவர். அவரே கடல்மயமா வந்தவர் தான். அவர் வந்து இவருக்கு சமாதி நான் தான் வைப்பேன்னு வைக்கிறாரு, அடம் பிடிச்சு. ஏன்னு கேட்டால் அவன் பெரிய இடத்துல இருந்து வந்திருக்காண்டா, பெரியவருடைய மகன் அப்படின்றார். இது பெரியவருடைய பிள்ளை, அவன் தவத்தில் ரொம்ப சிறந்தவன், அவனுக்கு நான் தான் சமாதி வைப்பேன் அப்படின்னு சொல்லி சமாதி வச்சிருக்கார். அப்போ எனக்கு நல்ல ஒரு சந்தோஷம். நல்ல அங்கே இருந்த நேரம்லாம் எல்லாம் மைக்கில் பேசிட்டே இருந்தாங்க, எனக்கு உள்ள ஓட்டம் ஓடி பொங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு மருத்துவரையா சொன்னார், நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கண் விளக்கம் கொடுங்க சித்த வித்தியை பற்றி அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்கு எல்லாம் எடுத்து சொன்னோம், எல்லா விஷயங்களும் எடுத்து சொன்னோம். அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன், நீங்கள் இதெல்லாம் செய்வது சிறப்பு கிடையாது, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இந்த வித்தையை பெற்றால்தான் அவர் சந்தோஷப்படுவார். நீங்கள் ஏற்றி வைத்த இந்த விளக்கோ ஊதுபத்தியோ நீங்கள் போட்டு வைத்திருக்கக்கூடிய இந்த படையலோ ஒருபோதும் அவருக்கு சந்தோஷத்தையோ மகிழ்ச்சியையோ ஆனந்தத்தையே தரவே தராது அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக மைக்கிலே சொல்லிட்டேன். யாராவது ஒருத்தர் இருந்தால், சின்ன பசங்க பேரங்க 2 பேர் இருக்காங்க, இந்த பேத்தைய 2 பேர் இருக்காங்க, இந்த மகனே என்ன இருக்கான் இல்லையா, யாராவது ஒருத்தர் இந்த வித்தையை வாங்கி நீங்கள் தினமும் அனுதினமும் இங்கே உக்காந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் நீங்கள் அவருக்கு செய்த உண்மையான விசுவாசம், கடமை, படையல் எல்லாமே அதுதான். அதை நீங்கள் செய்யணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க முதல் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த இடத்த இப்படி போட்டு வைக்காதீங்க, நல்ல ஜபத்துக்குரிய இடமா இருக்குது, பின்னாடி ஒரு சின்ன தோட்டம் இருக்குது, நல்ல ஒரு 100-150 பேர் உட்காரலாம். அவருடைய சமாதி, சின்ன சமாதி ஒன்று இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு 150 பேர் உட்காரலாம். இதை நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க. அதான் போவோம், ஏற்பாடு பண்ணுங்க. முதல் அவங்க வித்தை வாங்கணும்ல அப்படின்னு. ஏன்னா இதே வேலையை தான் நீலமியார்லேயும் நாங்கள் செஞ்சோம். அதுவும் அப்படி தான் இருந்தது. நீலமியார் போயிருப்பீங்க எல்லோரும். அதுவும் அப்படி தான் இருந்தது. அங்கே யாருமே வித்யார்த்தி கிடையாது, ஆனால் நாங்கள் மட்டும்தான் போய் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம். யார், நான், கிருஷ்ணா, சாணக்கி ஐயா, நாங்கள் தான் ரெகுலராக போவோம். சாயந்தரம் 4 மணிக்கு போய் 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 ஜெபிச்சு. அப்போவும் அவங்கள்ட்ட நாங்கள் என்ன சொன்னோம், நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், அதெல்லாம் விட்டுட்டு உங்களில் யாராவது ஒருத்தர் வித்தை வாங்கினா போதும், மொத்தமாக வாங்க சொல்லலாம், யாராவது ஒருத்தர் வாங்குங்க, அது பல மாற்றத்தை கொண்டு வரும் சொல்லி நீலமையாருடைய பேரன் வாங்க, கொள்ளு பேரன் பூபதி, அவங்கெல்லாம் கூட விழாவுக்கு வந்திருந்தாங்க. அவர் வாங்கி அவர் வித்தை பண்ண ஆரம்பித்தார். அதன் பிறகு அது நல்லா சிறப்பாக வந்து தியான மண்டலம்லாம் கட்டி நல்ல அம்சமாக வந்தது. அந்த பையன் பேர் வந்து பூபதின்னு சொல்லி அந்த பையன் பேர் இங்கெல்லாம் கூட வந்திருக்கார். அந்த பூபதி தானே அந்த தம்பி பேர் தெரியாது. பூபதி தான் அந்த பையன், சின்ன அவர் மாரியப்பன் சொல்லிட்டு அவர் பேரன், அவரை தான் பார்த்துக்கிட்டாரு. அந்த தம்பி வந்து அது என்ன நாடுங்க, அந்த அமேசான் இருக்கிற நாடு என்ன நாடு, பிரேசில். வேலையே இல்லாமல் இருந்தார் அந்த தம்பி. பெரிய மரம் வந்து விழுந்து இந்த முதுகு எலும்பு உடஞ்சி, வித்தை வாங்குறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது, ஆமாம் இப்படி தான் நிற்பார். நிமிந்து நிற்க முடியாது, பார்த்துருக்கீங்களாமா, இப்படி தான் நிற்பார். ரொம்ப இப்படியெல்லாம் நிமிந்தெல்லாம் நிற்க முடியாது, இப்படிதான் நின்று இப்படி தான் பேசிட்டே இருப்பார். நான் அப்போ தான் தம்பிட்ட சொன்னேன், நீ முதல் ஒழுங்காக வித்தை வாங்கு, முதுகு நேராகிடும், சூப்பராகிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் வேலையெல்லாம் கிடச்சிரும் அப்படின் தான் நான் சொல்கிறேன் நான். அண்ணே அந்த தம்பி என்ன செய்கிறாரு, வித்தை வாங்குறாரு, வாங்கி டெய்லி எங்களோட சேர்ந்து பயிற்சி பண்ணுறார். 4 பேர் ஆகிட்டோம், இப்போ 3 பேராக பண்ணமா, இவரும் சேர்ந்து வந்துடுவார். 4 பேர் பண்ணிக்கிட்டே இருந்தவர் அவர் சொல்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக நான் நல்லா இப்படி நிற்க ஆரம்பிச்சிட்டேன், ஸ்டெடியாகிடுச்சு உடம்பு. அடுத்து ஒரு 3 மாதத்தில் என்ன நாடு சொன்னீங்க, பிரேசிலுக்கு வேலைக்கு ஆர்டர் வந்துருச்சு. அவர் இப்போ வெளிநாடு அங்கே போயிட்டார், பிரேசிலுக்கு போயிட்டார். நல்லா கேளுங்க அந்த கதையை. பிரேசில் போயிட்டார், போனவர் அவசரத்தில் எதுவுமே எடுக்காமல் போயிட்டார். எதுனா என்ன, இதெல்லாம் எடுக்காமல் போயிட்டார். இப்போ அங்கேருந்து கிருஷ்ணாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு, எனக்கு அப்பா படம் இல்லை, நான் சும்மா விளக்க வச்சு தான் ஜெபம் பண்ணுறேன். நான் சொல்கிறேன் விளக்க வச்சே ஜெபம் பண்ணலாம், பண்ணுங்கள், அப்பா படமே வைக்கக்கூடாதுன்னு இருக்காரு, நம்ம தான் வம்புக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம், பண்ணுங்கள், இல்லை எனக்கு முடியலை, நீங்கள் அப்பா படம் எனக்கு அனுப்பிவிடுங்கன்னொடனே உடனே கிருஷ்ணா என்ன செய்கிறார், கொரியரில் அனுப்பிச்சி வைக்கிறார். இந்த படம் பிரேசில் போயிடுச்சு. அங்கே அவர் ரூமில் பிரேசில் நாட்டை சேர்ந்த அந்த இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்காங்க. இவர் படத்தை வச்சு தியானம் பண்ணிகிட்டு இருக்கார் ஒரு 1 மாதம்.
அந்த பசங்களை பார்க்குறதுக்கு அவங்கவுங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க இல்லையா, அவங்க சார்ந்த ரிலேட்டிவ்லாம் வந்து பார்த்துட்டு போவாங்கல்ல, அது மாதிரி அவங்க ஏதோ ஒரு நாட்டிலேருந்து திரும்ப அங்கே வந்திருக்காங்க. வந்ததில் ஒரு வயசானவர், அவருக்கு 85 வயசு, நல்லா கேளுங்க, 85 வயசு. அவர் சாமி படத்தை பார்த்துட்டு சொல்கிறாராம், திஸ் மேன், அவரை சொல்கிற இங்கிலீஷில் சொல்கிறாராம், இந்த மனுஷன் இங்கே வந்திருக்காருன்னு சொல்கிறாராம். அது சாமி படத்தை பார்த்துட்டு உடனே கிருஷ்ணாவுக்கு ஃபோன் அடிச்சிட்டான், அங்கேருந்து கொஞ்சம் கூட தாமதிக்காமல், சிவானந்தர் வந்து இங்கே வந்திருக்காருன்னு ஒரு ஆள் 85 வயசில் ஒரு ஆள் வந்து இங்கே வந்து சொல்லிட்டு உக்காந்துருக்கான், நான் என்ன செய்கிறது ஐயாட்ட கேளுங்க அப்படின்னு, என்ன செய்கிறது, முதல் அந்த ஆளுக்கு வித்தையை கொடுன்னு சொல்லி சொன்னேன் நான். சிவானந்தர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சு போச்சுல, முதல் அந்த ஆளுக்கு வித்தையை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லலாம், பிரேசிலில் எல்லாமே ஃப்ரீயாகவே கிடைக்கும் அப்படின்னா, எது மீன்லேருந்து எல்லாமே ஃப்ரீயாகவே கிடைக்கும், அமேசான் காடு பக்கத்தில் இருக்குங்கய்யா, அதனால் இவங்களை மாத்துறது சிரமம் அப்படின்னு அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத. அந்த ஆள் வந்து சொல்கிறாருன்னா சாமி எப்போவும் அங்கே கால் வச்சிருக்காருன்னு அர்த்தம், ஆக இனி அது மாறப்போகுதுன்னு அர்த்தம், இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டேன். அது மாதிரி நமக்கு தெரியாமல் இன்னைக்கு எப்படி சாது கோபால்சாமி நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தாரோ, சாமி இதே இங்கே வர இங்கேயும் ஒருத்தன் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சி கொடுத்தாரோ, எப்படி நீலமையாரை கண்டுபிடிச்சி கொடுத்தாரோ, என்ன சொல்கிறார், உலகம் பூராம் நான் சித்த வித்தையை விதைத்து வச்சிருக்கேன்றார். உலகம் பூராம் நான் சித்த வித்தையை விதைத்து வச்சு, சரியான தருணங்கள் வரும் பொழுது அங்கங்கே அது முளைத்து நிற்கும், நீ அப்பொழுதுதான் பார்ப்ப, என்னை நீ முழுசாக பார்க்க முடியாதுன்றார் சாமி இல்லையா. இன்னைக்கு கோபால்சாமி ஃபோட்டோவை பார்த்தோடனே நான் எப்போவுமே ரொம்ப சுயநினைவாக தைரியமாக இருக்கிறவன், கொஞ்ச நேரம் நான் அப்படியே தன்னை மறந்துட்டேன், என்னுடைய கான்சியஸ்லேருந்து நான் வெளில போயிட்டேன், அந்த அளவுக்கு அவர் உள்ள ஆட்கொண்டுட்டார் என்னை அப்படியே அழகாக சாமியை சொல்கிறேன். ஏன்னா அதான் சொன்னேனே, அமெரிக்காவில் போய் என்னுடைய தகப்பனுக்கு ஒரு வீடு இருக்குன்னா எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும், இருந்தாலும் எப்போவே இங்கே வந்துட்டு போயிருக்காப்பா அப்படின்னு சிந்தனை வரும் இல்லையா, அது மாதிரி தான் அது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியிலே தெரியாமல் நிறைய சாமியோட சேர்ந்து வித்த வாங்கினவங்க இருந்தவங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இப்போ வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சீக்கிரம் ஒரு முடிவெடுங்க, யாராவது ஒருத்தர், ஒரு 20 வயசில் ஒரு தம்பி இருந்தான் பேரன், அவனுக்கு இந்த வித்தையை கொடுப்போம்னு சொல்லியிருக்கேன், அவன்லேருந்து ஆரம்பிப்போம், இந்த இடம் மாறிடும். உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது எனக்கு தெரியுது கண்ணுக்கு, அந்த கஷ்டமெல்லாம் தவிடுபடி ஆகிடும், நல்லா இருப்பீங்க நீங்கள், அவன் ஒருத்தன் தவம் பண்ணட்டும், இன்னும் 7-7 தலைமுறைக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க, அதை சிந்திச்சு செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே கிளம்பிட்டேன். மருத்துவர் இருந்தார், ஐயா நான் இருந்து பேசிட்டு வரேங்கய்யா அப்படின்னா, அப்படி ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு சொல்லுங்கள், நான் வந்து பேசுகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு இதுதான் வேலை, இதை விட்டுறக்கூடாது, சாமியினுடைய வேலை, இதை நம்ம மாற்றி கொடுக்கணும். அந்த சைடு எவ்வளோ வித்தியார்த்திகள் இருப்பாங்க இல்லையா, இப்போ அவர்களுக்கு ஜபம் செய்கிறதுக்கு, ஏன்னா கண்ணப்ப சாமிகளுக்கு போகிறீங்கல்ல, கண்ணப்ப சாமிகள் போய் ஜபம் பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க இல்லையா, அப்போ அங்கே ஒரு இது இருந்துச்சுன்னா ஏதுவாக இருக்கும், போய் ஜபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நல்ல இடம், அருமையான இடம், நல்ல மெயின் ரோட்லேயே கொஞ்சம் உள்ளே நடந்தே போகிறது தூரம் தான், போன உடனே நல்ல சின்ன தோட்டம் மாதிரி அழகாக நல்லா வச்சுருக்காங்க, நல்ல நல்ல சமாதி, அருமையான சமாதி, நல்லா இருக்குது. ஆமாம், இது இந்த தகவலை உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காகத்தான் சொன்னேன். சும்மா நீங்கள் போயிட்டு நீங்கள் ஒரு 5 பேர் 10 பேர் போனீங்கன்னா அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும், என்ன அப்புறம் அவர் யாராவது வித்தை வாங்கிட்டாங்கன்னா பயிற்சி என்னென்ன, இப்போது அவங்கள மாற்றுறது நம்மளுடைய திட்டம் கிடையாது, உள்ளே உட்கார்ந்துருக்கிறவருக்கு நம்ம போய் ஜெபிக்கணும், அதுதான் நம்மளுடைய கடமையை தவிர. அங்கே இருக்கார் பாருங்க, அவர் நம்மளை கூப்பிட்றாரு இல்லையா, அவர் அப்பாவோட பிள்ளை தானே, ஏ உங்களை உங்கள் கூட சேர்ந்த ஒரு ஆத்ம சகோதரர் நான் இங்கே இருக்கேன்ப்பா, நீங்கள் இங்கேயும் வந்து ஜெபிங்கடா, எல்லோரும் வாங்கன்னு சொல்லி அவர் முத்தாய்ப்பாக கூப்பிட்றாரு. அப்போ நம்ம அங்கே போய் ஏதாவது வார நாட்களில் டைம் கிடைக்கும் போது போயிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு உட்காந்து நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது மாற ஆரம்பிச்சிடும். அப்படி தான் எல்லாருக்கும் வெளியில் தெரிய வரும்.